ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், அதற்குரிய தீர்வை பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது திரு அண்ணாமலை அப்படிங்கிறவங்க, காலையில் எழுந்த உடனே இடது கை வலி ஏற்படுகின்றது. இடது கையில் வலி காலையில் எழுந்த உடனே அதிகமாக இருக்குது. இஜிசிலாம் பார்த்தோம், எல்லாமே நார்மலாக இருக்குது, இருந்தாலும் இந்த வலி அதிகமாக இருக்குது, இதற்கு தீர்வு என்னன்னு கேட்குறாங்க. இது நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி அதிகாலையில் எழுந்தவுடனே சிலருக்கு வலது கையில் வலி இருக்கலாம், சிலருக்கு இடது கையில் வலி இருக்கலாம். இதுக்கு மெயின் காரணம் அப்படிங்கும்போது நம்ம உடம்பில் வாயுனுடைய நிலை தான். இந்த தசவாயுக்களில் ஏற்பட்ட மாறுபாடுகளும் ஒரு பெயினாக ஏற்படும். இரண்டாவது, அஜீரண கோளாறு ஏற்பட்டாலும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கல் அப்படின்னாலும் நமக்கு கைகள் ஒரு பெயின் ஏற்படும். மூன்றாவது, நீங்கள் செய்கின்ற வேலையினுடைய தன்மை, அந்த வேலையினுடைய தன்மைக்கு ஏற்பையும் நமக்கு உடம்பில் ஒரு பெயின் ஏற்படும். இப்போ இதெல்லாம் நீக்குவதற்கு நம்ம உடம்பில் தசவாயுக்களை நன்றாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகள், அதை கரெக்டாக எடுத்துக்கிடணும். அதே மாதிரி நீரினுடைய தன்மை கரெக்டாக இருக்கக்கூடிய முத்திரைகள், இதை நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு காலை மாலை இருவேளையுமே பயிற்சி பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா பஞ்சபூதத்தில் அந்த வாயினுடைய தன்மை சரியாக இயங்க 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 நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வராமல் இருக்கும். நன்றாக யோசித்து பாருங்கள், உடலில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைபாடுகளை தீர்க்கக்கூடிய மருந்து நம்மிடமே இருக்கின்றது. இதுதான் மிக அதிசயமான ஒன்று. ஆனால் மனிதர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, நம்பிக்கை இன்னும் வரலை. உங்கள் மீது, இந்த உடலை இயக்கக்கூடிய உயிர் மீது, உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மசக்தியின் மீது நம்பிக்கை வையுங்கள். இந்த முத்திரை பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. தொடர்ந்து பயிற்சி பண்ணும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த கை கால்கள் அப்படிங்கும்போது, கை அப்படிங்கிறது சிறுகுடலினுடைய வெளிப்பாடு, கால் அப்படிங்கிறது பாதம் தொடையது அப்படிங்கிறது பெருங்குடலுடைய வெளிப்பாடு. அப்போ ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கினா தான் நமக்கு ஜீரண மண்டலம் ஒழுங்காக இயங்கலைனா கைகளில் சின்ன சின்ன வலிகள் ஏற்படும். அப்போ ஜீரண மண்டலத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு தெரபியாக பார்க்குறோம். இதை நன்றாக நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் வாயு முத்திரை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 5 வினாடி. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும். கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. ஆள்காட்டியவர்கள் மடிச்சுக்கோங்க. ரெண்டு மேத்தில் கட்டையவர்கள் வாயு முத்திரை. ஆள்காட்டியவர்கள் மடிச்சுக்கோங்க. ரெண்டு மேத்தில் கட்டையவர்கள் வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவரல் மடிச்சுக்கோங்க. என்னோட மேத்தில் கட்டைவரல். கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவரல் முதல்வரல் மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மா முத்திரை பண்ண போகிறாங்க. கட்டை உள்ள வச்சு 4 வரலாம் அடிச்சுக்கோங்க. கை எப்படி ஜஸ்டுக்கு நேரம் வச்சுக்கோங்க.
கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜிராசனத்தில் இந்த முதிரை பண்ணப்படுறாங்க. வஜிராசனம் போட முடிந்தவர்கள் வஜிராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். கால் நீட்டிக்கோங்க, ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். முதல் முத்திரை வாயு முத்திரை, ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூன்ய முத்திரை பண்ணப்படுறாங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் மோதர் விரல் என்னோடய மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மா முத்திரை பண்ண போகிறாங்க. கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். நுரையீரலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை முன்னாடி நீட்டிக்கோங்க. கை அப்படி ஆதி முத்திரை. இப்போ மூச்சு உள்ளெழுத்திட்டே கை மேலே கொண்டாங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். மீண்டும் மெதுவாக மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சு உள்ளெழுத்திட்டே கை சேர்த்துக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு உள்ளெழுத்துட்டே கை சேர்த்துக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை அப்படி சின்முத்திரை. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை நெற்றிப்புற மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் நெற்றிப்புற மையத்தில் ஆக்னேய சக்கரம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. பொறுமையாக இப்போ சுகாசனத்தில் 2 கை முன்னாடி வச்சுக்கோங்க. அப்படியே ஆதி முத்திரை. கை நல்லா ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க. அப்படியே மூச்சை உள்ளெழுத்துட்டே வாங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். மீண்டும் மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கை நல்லா ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டு மெதுவாக கை சேருங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். மீண்டும் மூச்சு உள்ளெழுத்துட்டே
ப்ரீத் அவுட் பண்ணுறீ, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை அப்படி அபான முத்திரை, நடுவரல் மோதர் வரல் அதனோட மையத்தில் பிறவர்கள் வச்சுக்கோங்க. உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். உங்கள் மனசு அப்படி வயிற்றுள் பகுதி, மணிபுரக மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். செரிமான மண்டலம், சிறுகுடல் பெருங்குடல் அனைத்தும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் உங்களது உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். நேர்களை, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. இடைவிடாமல் காலை மாலை பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வாங்க. இரவு படுக்கும் பொழுது இடது பக்கமாக திரும்பி படுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்று வேளை செய்ய முடியாதவர்கள் காலை மாலை இரண்டு வேளையும் பிராக்டிஸ் பண்ணுங்கள். அலுவலகத்தில் வேலை செய்தவர்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு காலையில் எழும் பொழுது ஒரு கை பெயின் இருக்கும். நீங்கள் நாற்காலியில் அமர்ந்தே இப்போ செஞ்சு இந்த பயிற்சியெல்லாம் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். 5 to 10 minutes ஆக போகுது. அந்த 10 நிமிடத்திற்குள் தலைமுதல் கால் வரை நம்ம உடல் உள்ளுறுப்புக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். தசவாய்களும் நன்றாக இயங்கும். வலதுகை இடதுகை வலி வராமல் சிறப்பாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் நமது நிறைய நேர்கள் கேட்ட கேள்விகள், அதற்குரிய பதிலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.